திடீர்னு எல்லாம் மாறிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ இருந்தது. அப்பா 2010 இறந்தார். ஸோ இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் என்ன படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், அதுக்காக வேலைக்கு போக வேண்டியதாச்சு. அப்போதுலேருந்து இப்போ ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆக போகுது, ஒரு நாளாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. நான் படிக்கல, எங்கள் வீட்டுக்காரவங்களும் படிப்பில்லை. அதனால் இவனை படிக்க வைக்கணுன்ற ஒரு இது வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு இருக்குது. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு யோசனையாக இருந்தது. டீம் எவரெஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்ததுனால தான் அது எங்களால் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஃபீஸ் கட்டும் போது. அண்ட் அதுக்கப்புறமா மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ். ஒரு ஒரு வாரமும் வந்து சண்டேஸ் போக வேண்டியதாக இருக்கும். அதில் மெயினாக கவரான விஷயம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ், அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை ஒரு இடத்துல நம்மளை வேலைக்கு எடுக்கணும், இல்லை ஒரு இடத்துல நம்மளை போய் நம்மளே ப்ரெசென்ட் பண்ணணும்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பீக் அவுட். நான் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறதுக்கு போன ஒரு ரீசன் ஸ்பீக் அவுட் சொன்னேன், தைரியமாக பயம் இல்லாமல். என்ன சொல்கிறது, பணம் இருக்கிறத விட படிப்பு இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் என்னோடய லைஃப்பில் நான் பெரிய சேஞ்சு கொண்டு வந்திருக்கு. எங்கேயிருந்து இப்போ அக்சென்சரில் ப்ளேஸ் ஆகிருக்க வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோனர்ஸ் காரணமாக இருந்திருக்காங்க. டீம் எவரெஸ்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணவங்க, இது இவங்க இல்லைன்னா இந்த இது எனக்கு இந்த எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்காது. எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு படிக்க காரணமாக இருந்தது எல்லா டோனர்ஸ்க்கும் தேங்க்ஸ்.